மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் 88 புதிய பேருந்துகளின் சேவையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். வணக்கம் லிபிகா, இந்த 88 புதிய பேருந்துகள் சிறப்பம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சென்னை பல்லவன் இல்லத்தில் மத்திய பணிமனையில் மாணவர போக்குவரத்து கழகத்தின் கீழ் 88 புதிய பேருந்துகளின் சேவையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். இதில் 88 புதிய பேருந்துகளில் 58 தாழ்தள பேருந்துகள் மற்றும் 12 புதிய புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் மற்றும் 30 புதிய பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் 100 பேருந்துகளானது கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு இந்த தாழ்தள பேருந்துகள் என்பது தற்போது பயணிகளுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட இருக்கின்றது. பயணிகள் பேருந்தில் எளிதாக ஏறவும் இறங்கவும் உதவும் வகையில் சென்னையின் புதிய தாழ்தள பேருந்துகள் என்பது 35 இருக்கைகளுடன் 75 பயணியர் பயணிக்கும் வகையில புதிய தாழ்தள பேருந்துகளுடைய சேவை என்பது தற்போதைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிற கொடியசைத்து தொடங்கி வைக்கின்றார். BSVI என்ஜின் கொண்ட தாழ்தள பேருந்துகள் மேடு பள்ளங்களில் சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்தாத வகையில தற்போது இந்த பேருந்துகளானது 58 பேருந்துகள் முதல் கட்டமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. தியாகராய நகரில் இருந்து திருப்போரூர், பாரிமுனையிலிருந்து கோவளம், கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, தாம்பரத்திலிருந்து ஆவடி, தாம்பரம், மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள்ல முதல் கட்டமாக இன்றைய தினம் 58 தாழ்தள பேருந்துகளானது தற்போது இன்றைய தினம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில இந்த தாழ்தள பேருந்துகள் என்பது இன்றைய தினம்தான் அதனுடைய தொடக்கம் என்பது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் என்பது இந்த பேருந்துகள்ல இருக்கின்றது. பேருந்து நிறுத்துமிடம் குறித்து பயணிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்துவதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கின்றது. அந்த ஒலிபெருக்கி என்பது ஓட்டுநர் வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த இடத்திலேயே இருக்கும். ஓட்டுநர் அந்த ஒலிபெருக்கி மூலம் வரக்கூடிய பேருந்து நிறுத்தம் குறித்து அறிவிப்பை அறிவிப்பார். அதன்படி பயணிகள் தங்களுடைய பேருந்துகளை எங்கிருக்க இறங்கலாம் என்பது குறித்த அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக அதே போன்று தாழ்தர பேருந்துகள்ல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அந்த 3 சக்கர நாற்காலி என்பது அதில் எவ்வாறு செய்யல வேண்டும் என்பது கேட்டார்போர் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பேருந்து நிறுத்தங்களிலுமே வரக்கூடிய இந்த தாழ்தள பேருந்துகள்ல 3 சக்கர வாகனங்கள்ல வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாகனங்கள் அந்த 3 சக்கர சைக்கிள் வாகனத்துடனே உள்ள செல்லலாம். அவர்களுக்கு என்ற ஒரு அமர்வு இடமானது ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் பாதுகாப்பு வளைவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதன்படி அவர்கள் அங்கே அமரலாம். தொடர்ச்சியாக அதே போன்று பேருந்தை ரிவர்ஸ் எடுக்கும் போது ஓட்டுநர் தெரிந்து கொள்ளும் விதமாக கேமராக்களானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்துகள் இந்த தாழ்தள பேருந்துகள் முழுவதுமே இயர் பேருந்துகளாகவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.